வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்ஃபினிக்ஸ் அவங்களோட அடுத்த ஃபோன் ஹாட் சீரீஸில் ஹாட் 12 ப்ரோ லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது? யூனிசாக் ப்ராசர் இருக்குது, ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான், ஆனால் வந்து 8GB 128GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது தவிர 50MP ரியர் கேமராவும் இருக்குது, 5000mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். அதே பச்சை கலர் பாக்ஸ் தான், 6.6 inch 90Hz ஸ்மூத் டிஸ்பிளேன்னு போட்டிருக்கு. இவங்க வந்து ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8128 இருக்குது, இதை தவிர 664 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஆஃபர் ப்ரைஸ் 10,000 ஸ்டார்ட் ஆகுது. LPDDR 4X RAM தான் இருக்குது, ஏன்னா யூனிசாக் ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க, யூனிசாக் T616 ப்ராசரு. ஸோ அது தவிர வேர்ச்சுவல் ரேமும் இருக்குது, 8GB ப்ளஸ் 5GB வேர்ச்சுவல் ரேமும் போட்டிருக்கு. 50MP ரியர் கேமரா இருக்குது, F1.6 அப்பர்ச்சரு. டியூவல் கேமரா தான். ஸோ இன்னொன்று வந்து அந்த 2MP கேமரா, டியூவல் ஐடி ஃப்ளாஷ் இருக்குது. இதோட ப்ரைஸிங் எவ்வளோ போட்டிருக்கு? 16,000 போட்டிருக்கு, ஆனால் ஆஃபரில் வந்து இன்னும் கம்மியாக விற்கிறாங்க, 13,000 அந்த மாதிரி விற்கிறாங்க. சார் வேல்யூ போட்டிருக்கு 0.883, இது வந்து ஹெட் சாரு, 0.906 இது வந்து பாடி சார். ஸோ வேறு எதுவும் போடலை. நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன கலர், எலக்ட்ரிக் ப்ளூ. ஸோ அதுதான் இருக்குது. பாக்ஸில் பச்சை கலரில் அதே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. ஸோ 8GB 128GB மேசிவ் ஸ்டோரேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 5000mAh பேட்டரியும் இருக்குது. திருப்பியும் அதே கேமரா ஸ்பெக்ஸும் டிஸ்பிளே ஸ்பெக்ஸும் தான் போட்டிருக்கு. பாக்ஸில் ஃபோன் தவிர சார்ஜர் இருக்குது, பாக்ஸ்லையாவது 18W, ஆமாம் பாக்ஸ்லேயே வந்து 18W சார்ஜர் இருக்கும். அது தவிர டைப் சி கேபிள் இருக்குது, டைப் ஏ டு டைப் சி. ஒரு கேஸும் இருக்குது, கிளியர் ப்ரொடக்டிவ் கேஸு, சிம் எஜெக்டர் டூல், அதான் யூசர் மேனுவல், இதுதான் பாக்ஸில் இருக்கும். ஓகே, டிசைன் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் ஃபுல்லாக. ஸோ ரைட் சைடு பவர் பட்டன் வால்யூம் ரக்கர்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ டூவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டு. பாட்டமில் 3.5mm ஆடியோ ஜாக்கு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி மைக்ரோஃபோனு, யூஎஸ்பி டைப் சி போட்டு, ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்குது. ஸோ இது வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் என்னன்னு தெரில, செகண்டரி மைக்ரோஃபோனில். பின்னாடி வந்து இந்த 50MP, அதுக்கப்புறம் ஒரு 2MP கேமரா இருக்குது, டுவல் எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 8MP கேமரா, அதுக்கும் டுவல் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தெரியும், ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு, செட்டிங்ஸ். ஸோ இது வந்து XOS, அதுதான் ரன் ஆகுது. அபவுட் பேஜ் எங்கே இருக்கும்? ஸோ இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து ஹாட் 12 ப்ரோ ஆண்ட்ராய்ட் 12 தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து மே செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. 8MP ஃப்ரண்ட் கேமரா, 50MP டுவல் கேமரா, 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் தான். டிஸ்பிளேக்கு போ. ஸோ டிஸ்பிளேயில் இங்கே இருக்கா? ஸோ வால்பேப்பர் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது, டார்க் தீம், ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆட்டோ ஸ்விட்ச் இருக்குது, 90Hz 60Hz இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அது தவிர நேவிகேஷனு மற்ற டிஸ்பிளே செட்டிங்ஸு இதெல்லாமே இங்கே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் செக்யூரிட்டி எங்கே இருக்குது? ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணலாம், பின்னாடி இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டு, அவ்வளோதான். டக்கு நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது ஹீரோட ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸோஎஸோட ஓன் ஆப்ஸ் இருக்குது, அது தவிர டூல்ஸ் இருக்குது, சோஷியல் ஆப்ஸில் வந்து இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் அதெல்லாம் இருக்குது, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் நிறையா இருக்குது. எய்டாக்குள்ளே போனால் சிஸ்டம் 8GB 7.5GB இருக்குது, 128GB 112GB இருக்குது, யூனிசாக் T616. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸ் தான், 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸ் தான். இதை கூட T606 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான ப்ராசஸ் இருக்குது. மாலி G57 GPU, 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டிஆர்எம் போயிட்டு எப்படியும் HDR ஸ்க்ரீன் கிடையாது, 1690 ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது, L1 சப்போர்ட் இல்லை, L3 தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீனுக்கு தேவையில்லை, ஆனாலும் கொடுத்துருக்கலாம், ரா சப்போர்ட் இல்லை. ஸோ இதில் யார் ஜிகேம் யூஸ் பண்ண போகிறாங்க? சென்சார் எல்லாமே இருக்குது, எதுவுமே மிஸ் பண்ணல. மேக்னெட்டிக் கைரோஸ்கோப், லைட் சென்சார், எல்லா சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், எல்லா முக்கியமான சென்சாரும் இருக்குது. அடுத்தது வீடியோ HDR-ஆ, 720p HDR போட்டிருக்கு,
எஸ்டிஆர்னு மென்ஷன் பண்ணலையே ஸ்க்ரீனில். பிரைட்னஸ் எங்கே இருக்கு? ஸோ பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சாச்சு. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பேனலு. ஃபுல் பிரைட்னஸ் வச்சா நல்லாயிருக்கு. அவுட்டோருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்க்ரீன் கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஆனால் ஹெச்டிஆர் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. 720p ஹெச்டிஆரில் இருக்குது. ஸோ 1080p 720p ஸ்க்ரீன் தான். ஓகே, 1080p தேவையில்லை. ஆனால் ஹெச்டிஆர் எப்படி வருதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அது தவிர ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்க சீரியஸ் ஸ்பீக்கர்ஸில் எதிர்பார்க்க முடியாது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகே, ரொம்ப லவுடாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கு ஸ்பீக்கர். ஸோ அது தவிர கேமரா யூஐ, ஸோ இவங்களோட கேமரா யூஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி எப்படி புல் பண்ணால் அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஷார்ட் வீடியோ வீடியோ ப்ளூடூத் மோட் இருக்குது. போர்ட்ரேட் மோட் கூட இருக்குது. போர்ட்ரேட் சூப்பர் நைட்டு ஏஆர் அல்ட்ரா ஹெச்டி ஸ்லோ மோஷன் டைம் லேப்ஸ் கூட இருக்குது. அவ்வளோதான், சிங்கிள் கேமரா தான். இன்னொன்று வந்து டெப்த் சென்சார் தான். வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p தான் மேக்ஸிமம். ஸோ இது வந்து அந்த யூனிசாக்கோட இது தான். அது தவிர ஃப்ளாஷும் இருக்குது, ரியர் கேமராக்கும் ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் கேமராக்கும் ஃப்ளாஷ் இருக்குது. ஆமாம், சிங்கிள் எல்இடி ஃப்ளாஷ் தான். பின்னாடி தான் ரியர் டியூவல் எல்இடி. ஃப்ரண்ட் கேமராலேயும் 1080p ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது, ஒரு சிம்பிள் இது தான். ஸோ ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ரோட ரியர் கேமரா சாம்பிள் 1080p தான் ரெக்கார்ட் இருக்குது. 1080p 30fps ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஃபோட்டோ மாதிரியே 10x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபோக்கஸ் கொஞ்சம் மூவிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ டச் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள், ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கண்டென்ட்டு. ஸோ ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகுது ரியர் எல்லாமே. அது ஃப்ளாஷ் வேறு இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ஓகே, ஃபோட்டோ கேமரா சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ 10,000 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் ப்ராசரு அப்புறம் ஒரு 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார் நாங்கள் மென்ஷன் பண்ணல, அது கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 5000mAh பேட்டரி இருக்குது. இந்த வாட்டி ரேமு ஸ்டோரேஜ் அதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB 128GB மாடல் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க 6GB தவிர. ஓகே, ஓரளவுக்கு இந்த ப்ரைஸிங்கில் டீசன்ட் தான். ஆனால் காம்படிஷன் வந்து நிறையா இருக்குது. மோட்டோக்கிட்டேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆஃபர்லாம் நிறையா ரெட்மி ரியல்மி இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ அதான் எப்படி விற்குது அப்படின்ட்டு செக் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து இன்ஃபினிக்ஸோட ஹாட் 12 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சத்து வீட்டில் சந்திப்போம். அதிகம் சிஹெச்என். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.